புலி, சிங்கம், பறவைகள், மான்கள் இவை எல்லாமே மக்களை ஈர்க்கக்கூடிய உயிரினங்கள். இந்த வரிசையில ஊர்வனங்கள் இடம்பெறுவதுன்றது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அதுங்களும் மற்ற உயிரினங்களை போல முக்கியமானதுதான். பொதுவா இது போன்ற உயிரினங்களை பார்த்தா மக்களுக்கு அச்சமும் ஒருவித அருவெறுப்பு உணர்வும் தான் வரும். குறிப்பா அந்த உணர்வுகளை அவங்க அப்படியே கொண்டு போய் குழந்தைங்க கிட்டயும் சேர்க்கிறாங்க. ஒரு பாம்பையோ பள்ளியையோ பார்த்தா அது அருவருக்கு தேவையே இல்லை. அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தான் அப்படிங்கறத எல்லோருக்கும் புரிய வைக்கிறதுல பாம்பு பனையானது பெரும் பங்கு வகிக்கும். பள்ளி மாணவர்களை கூட்டி வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வகையான பாம்பு கல்வி புகற்றது தொடங்கி பொதுமக்களுக்கு எது நஞ்சுள்ள பாம்பு எது நஞ்சில்லாத பாம்புன்னு கண்டுபிடிக்க உதவுறது, பாம்புகளும் மனுஷங்களும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்காக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுன்னு பல வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இவ்வளவு பணிகளை மேற்கொண்டு வந்த சென்னை பாம்பு பண்ணையானது கடந்த ஒரு வருஷமா கொரோனா பேரிடரால பார்வையாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லாம மூடப்பட்டிருக்கு. முழுவதுமா மக்கள் கிட்ட வசூலிக்கிற நுழைவு கட்டணத்தையே நம்பி இருந்த இந்த பூங்கா இப்ப வருமானம் ஏதும் இல்லாம மூடப்படுற அளவுக்கு மிக மோசமான சூழல சிக்கியிருக்கு. 1972 ஊர்வன நிபுணர் ரோம்லஸ் விடேகர் தலைமையிலான இயற்கை ஆர்வலர் குழுவானது இந்த பாம்பு பண்ணையை உருவாக்கி இருக்காங்க. இந்தியாவிலேயே ஊர்வனங்களுக்கு என முதன் முதலா உருவாக்கப்பட்ட ஒரு பூங்காவா இது தேசிய அளவுல புகழ் பெற்றது. இங்க பராமரிக்கப்படுற பாம்பு, பள்ளி மற்றும் முதலை வகைகளை பாக்குறதுக்காக இந்தியாவோட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் மாணவர்களும் வருவது வழக்கம். குறிப்பா பள்ளி மாணவர்கள் கிட்ட பாம்பு, பள்ளி போன்ற ஊர்வனங்களோட வாழ்வியல், அதோட முக்கியத்துவம் இது எல்லாம் கத்துக் கொடுக்கறதுல இந்த பண்ணையோட பங்கு முதன்மையானதா இருக்கு. நாடு முழுக்க இருந்து வரக்கூடிய பார்வையாளர்கள் கிட்ட வசூலிக்கப்படுற நுழைவு கட்டணத்தை தான் பெருமளவு நம்பி செயல்பட்டு இருந்தது. ஆனா கடந்த ஒரு வருஷமா கொரோனாவால மூடப்பட்டிருக்கிறதால வருமானம் இல்லாம சிக்கல்ல சிக்கி இருக்கு சென்னை பாம்பு பண்ணை. அங்கிருக்கிற உயிரினங்களை பராமரிக்கவும் உணவளிக்கவும் போதுமான நிதி இல்லாத சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் 80 லட்சம் ரூபாய் இழப்ப சந்திச்சிருக்காங்க. இதை சமாளிக்கிறதுக்கு தொழில் நிறுவனங்கள் கிட்ட இருந்தும், இயற்கை ஆர்வலர்கள் கிட்ட இருந்தும், பொதுமக்கள் கிட்ட இருந்தும் பூங்கா நிர்வாகம் உதவி கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து HCL, ராம்கோ, கெவின்கர் போன்ற தனியார் நிறுவனங்களும் நிதி உதவி செஞ்சாங்க. மேலும் சென்னை சுற்றுச்சூழல் துறை நிதி மூலமாகவும் பொதுமக்கள் தன்னார்வலர்களோட நிதி மூலமாகவும் இதுவரைக்கும் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து கோவிட் தாக்கம் குறைய தொடங்கியதால மறுபடியும் திறக்கப்பட்ட பூங்கா 2வது அலை காரணமா மறுபடியும் காலவரை இல்லாம மூட வேண்டிய சூழல். இதனால மறுபடியும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு கிடைச்ச நிதி உதவிகள் எல்லாமே மே மாத இறுதியிலேயே காலியாகிட்டதால இனிவர மாதங்கள்ல அங்கிருக்க உயிரினங்களை பராமரிக்க, உணவளிக்க, அங்கு பணிபுரியிற பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க போதிய நிதி இல்லாம திணறி வராங்க. உணவுக்காக சிரமப்படுற நிலைக்கு அந்த உயிரினங்கள் எல்லாம் தள்ளப்படுறத பார்க்க முடியாம பாம்பு பண்ணையோட ஊழியர்களும் அதிகாரிகளும் தவிச்சிட்டு வராங்க. மலைப்பாம்புகள், நாகம், கட்டு விரியன், சுருட்டை விரியன், கண்ணாடி விரியன், மோதிர வளையன், பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், நீர்கோழி போன்ற பல வகையான பாம்புகள் அங்க பராமரிக்கப்படுது. அது போக கரியால், உப்பு நீர் முதலை, சதுப்பு நில முதலை, நைல் முதலை, நன்னீர் முதலைன்னு பல வகையான முதலைகளும், இக்வானா போன்ற பள்ளி வகைகளும், இந்திய குளத்தாமை, நட்சத்திர ஆமை போன்ற நீர்வாழ் மற்றும் நிலவாழ் ஆமைகளும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த உயிரினங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக இப்ப அந்த பாம்பு பண்ணை நிர்வாகமானது திணறிட்டு இருக்கு. ஒரு உயிரினத்தோட வாழ்வியல் அடிப்படையே அதோட உணவு தேவையை பொறுத்துதான் அமைஞ்சிருக்கு. அதுவே இங்க சிக்கல்ல இருக்கிறது தான் இங்க வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த நிலையில நிதி உதவி வேண்டி தமிழ்நாடு ஆளுநர்கிட்டயும் முதலமைச்சர்கிட்டயும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போதைய சூழல்ல கையிருப்புல இருக்க 6 லட்சம் ரூபாய ஆள் குறைப்பு செஞ்சும், பணியாளர்களோட சம்பளத்தை பாதியாக்கியும், உயிரினங்களை பராமரிச்சு உணவளிப்பதற்கான செலவுகளையும் சமாளிச்சுட்டு வராங்க. இன்னும் 1-2 மாசங்கள்ல அங்கிருக்க விலங்குகள் எல்லாம் சாப்பிடறதுக்கு உணவு இல்லாம தவிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது இந்த பிரச்சனைகளை சரி செய்யணும்னு பாம்பு பண்ணை நிர்வாகம் போராடி வராங்க. இந்திய காட்டுயிர் சட்டத்தின்படி எந்த தனியார் நிறுவனமும் அதோட பராமரிப்புல இருக்க வன விலங்குகளை சரியான முறையில பராமரிக்கப்படாமலோ, பராமரிக்க இயலாம போற நிலை ஏற்பட்டாலோ அந்த உயிரினங்களை அரசு கையகப்படுத்தி அரசாங்க செலவுல பராமரிக்கணும். இத பத்தி பாம்பு பண்ணை நிர்வாகத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு நிலை கிண்டியில இருக்க பாம்பு பண்ணைக்கு ஏற்பட்டா அதோட நிர்வாகத்தை அரசு ஏற்க வேண்டிய நிலை வரும். ஏற்கனவே வண்டலூர் உயிரியல் பூங்காவும் கிண்டி சிறுவர் உயிரியல் பூங்காவும் மூடப்பட்டிருக்கிறதால அங்கேயும் வருமானம் ஏதும் இல்ல. இதனால அந்த பூங்காக்களும் பெரும் நிதி பற்றாக்குறையில தவிக்கிறாங்க. இந்நிலையில இந்த பாம்பு பண்ணையும் அரசோட கட்டுப்பாட்டுக்கு போற சூழலை அரசு தவிர்க்கவே முயற்சி செய்யும். அதோட விளைவா அரசும் பாம்பு பண்ணையோட தற்காலிக நிதி பற்றாக்குறைய போதுமான நிதி உதவி வழங்குறது மூலமா சுமூகமா தீர்க்க அரசு முடிவெடுக்கலாம்னு சொல்றாங்க. மேலும் கொரோனா பெருந்தொற்று பேரிடரோட விளைவா உயிரியல் பூங்காக்களுக்கு ஏற்பட்டிருக்க நிதி சுமைய பத்தி மத்திய காட்டுயிர் ஆணையத்திற்கு தெரியாம இல்ல. இருந்தாலும் காட்டுயிர் பூங்கா நிர்வாகத்திற்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை விதிக்கிற அதிகாரம் கொண்டிருக்க இந்த
மத்திய அரசு நிறுவனமானது பூங்காக்கள் எல்லாம் நிதி தட்டுப்பாட்டுல தவிக்கிற நிலையில எந்த ஒரு உதவியும் செய்ய முன்வராம பார்த்தும் பார்க்காத நிலையில இருக்கிறது வேதனைக்குரியதா இருக்கு. எல்லா காட்டுயிர் பூங்காக்களும் பெரும்பாலும் தங்களோட நுழைவு கட்டண வருவாயில தான் நிதிநிலையை சமாளிச்சு வந்தாங்கன்ற விவரம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனாலும் அதிகாரம் செலுத்துற ஆணையம் ஆதரவு கொடுக்க மறுக்கிறது ஏனோன்னு பாம்பு பண்ணை நிர்வாகம் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று பேரிடர் தொடங்கினது முதலா அரசாங்கம் காட்டுயிர் பாதுகாப்பின் மேல குறைஞ்சபட்ச கவனத்தை கூட செலுத்தலன்ற குற்றச்சாட்டு சூழியல் மற்றும் காட்டுயிர் ஆர்வலர்களால முன்வைக்கப்படுது. இந்நிலையில தற்போது 50 ஆண்டு காலமா ஊர்வன உயிரினங்களோட பாதுகாப்புல முக்கிய பங்காற்றி வந்த சென்னை பாம்புகள் பண்ணை மூடப்படுற நிலைக்கே இப்ப தள்ளப்பட்டிருக்கு. இனியாவது இந்த பிரச்சனை அரசோட கவனத்துக்கு போகுமா? சென்னை பாம்பு பண்ணைக்கு நிதியுதவி கொடுக்க விரும்புறவங்க கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு அனுப்பலாம்.